Hi friends, welcome to Suji Special. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா தேங்காய் பருப்பி தாங்க. அது எப்படி செய்கிறது, சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் பருப்பி செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு 3 தேங்காய் அந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேங்க. அதில் வந்து பின்னாடி தோல் வந்து நான் பீல் ஆஃப் பண்ணிவிட்டு வெறும் பாருங்கள் ஒயிட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து தேங்காவை வந்து இது மாதிரி பொடியாக கட் பண்ணி அந்த தோலை வந்து நீக்கிட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு. இது வந்து துருவன பதத்துக்கு நம்ம வந்து கொஞ்சம் லேஸாக வந்து நம்ம வந்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம். லைட்டாக துருவுன மாதிரி அந்த பதத்துக்கு வரணும் நம்மளுக்கு. பாருங்கள் இந்த மாதிரி துருவுன மாதிரி இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து லைட்டாக பல்ஸில் நம்ம ஓட்டியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு அடுப்பில் பேன் வச்சு இப்போ இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் அடுப்பு சிம்மில் வச்சு இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இதில் நம்ம எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் தான் வச்சு செய்யணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் வரும். பாருங்கள் நம்ம தோல் வந்து பீல் பண்ணிவிட்டு பண்ணுறதுனால நல்லா ஒயிட் கலரில் இருக்கு, உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். ஸோ இதை வந்து நம்ம சிம்லையே வச்சு நம்ம லைட்டாக வந்து வறுத்துக்கலாம். இதை வறுத்துட்டு லைட்டாக தேங்காவை வந்து வறுத்துட்டு அந்த ஈரப்பதம் போனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணணும். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் தேங்காய் வந்து அப்படியே போட்டும் செய்யலாம், நல்லாயிருக்கும், ருசியாக இருக்கும். இல்லை இந்த மாதிரி ஒயிட் கலரில் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பேக் சைடு இருக்க தோலை வந்து பீல் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். நான் எப்போவுமே தோலோடு தான் போடுவேன். சரி இன்றைக்கி வந்து வீடியோவில் ஒயிட் கலர் நல்லாயிருக்குங்கிறனால நான் வந்து இன்றைக்கி வந்து பீல் பண்ணிவிட்டு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கீழே அடி பிடிக்காமல் இருக்கிற மாதிரி நம்ம வந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். அப்போதான் நான் நம்மளுக்கு வந்து கீழே அடி பிடிக்காம கலர் சேஞ்ச் ஆகாமல் வரும். இன்றைக்கி நம்ம வந்து தேங்காய் பருப்பி செய்கிறக்கு வந்து சுகர் ஆட் பண்ணி தான் செய்ய போகிறோங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் கருப்பட்டி இல்லை வெல்லம் கூட ஆட் பண்ணி கூட செய்யலாம். அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கலரும் வந்து ஒயிட் கலரில் இல்லாமல் ப்ரௌன் கலரில் உங்களுக்கு இருக்கும். அதுவும் ரொம்ப பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். ஒரு நாள் நம்ம அந்த மாதிரியும் நம்ம செஞ்சு பார்க்கலாம். அந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன், உங்களுக்கு வீடியோவில் அந்த மாதிரி நான் செஞ்சு காட்டுறேன். தேங்காய் வந்து நல்லா ஓரளவு சூடாயிருச்சு. இப்போ நம்ம வந்து இதில் சர்க்கரை வந்து ஆட் பண்ணிடலாம். ஒரு தேங்காய்க்கு இந்த சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு அளவுங்க. நம்ம எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதை நம்ம பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 தேங்காய் ஆட் பண்ணியிருக்கனால நான் 3 டம்ளர், இந்த சின்ன டம்ளரில் 3 டம்ளர் அளவு நான் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணி நம்ம லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த இது தேங்காய் சூடாக இருக்கிறதுலே இது வந்து சுகர் வந்து நல்லா வந்து மாய்ஸ்ட் ஆகி நல்லா நம்ம இதில் கரைஞ்சிரும். லைட்டாக இதில் வந்து நம்ம ஒரு 2 கையளவு தண்ணி தெளிச்சு விடலாம். இது எதுக்குன்னா சர்க்கரை வந்து கரையிறதுக்காக தான். ஆக்சுவலாக கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அது சீக்கிரம் இதாகும். நம்ம ஆக்சுவலாக வந்து கை விடாமல் இது வந்து கிளறிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் நம்மளுக்கு தேங்காயெலாம் அந்த சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி நம்மளுக்கு நல்லா அந்த பதம் வரும். அப்போ தான் நம்ம வந்து செட் பண்ண முடியும் பிளேட்டில். பாருங்க இப்போ நல்லா வந்து சுகர் மெல்ட் ஆகிட்டு வருது. உங்களுக்கு அந்த திக் கன்சிஸ்டன்சி வருது பாருங்கள். அந்த வாட்டர் விடவும் சுகர் வந்து கரைய இதில் நல்லா வந்து இதாகணும், செட் ஆகணும். அது வரைக்கும் நம்ம கை விடாமல் நம்ம கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா கீழே வந்து அடி பிடிச்சிடும். ஆக்சுவலாக சிம்மில் தான் வச்சுருக்கேன். நம்ம இது செய்யறதுக்கு ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கணும், இல்லை நான்ஸ்டிக் பேன் கூட நீங்கள் பண்ணலாம். நான்ஸ்டிக் பேனை கை விடாமல் நீங்கள் கிளறிட்டே இருந்தால் தான் கீழே வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போது பாருங்கள் இந்த லிக்விட் தெரியுதா, சுகரோட மெல்ட் ஆகி நல்லா அதோட ஜூஸ் வந்து நல்லா பாருங்க இதாக இருக்கு. இது இன்னும் நல்லா நம்மளுக்கு வந்து அந்த தேங்காயில் நல்லா இதாகணும், தேங்காய் நல்லா வேகணும். ஸோ அதனால அது வரைக்கும் நம்ம வந்து சிம்மில் ஒரு 5-10 மினிட்ஸ் நம்ம இதை வந்து லைட்டாக சாட்டே பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது கேக்காட்டை நம்ம போட்டோம்னா பீசஸ் வந்து உங்களுக்கு நல்லா வரும்.
பாருங்க நமக்கு தேங்காய் பருப்பிக்கான பதம் வந்துருச்சு இப்போ நம்ம வந்து இதை இறக்கிட்டு நம்ம முந்திரியும் வேர்க்கடலையும் நெய்ல லைட்டா வறுத்து அதையும் இதல நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க இதல panல ஒரு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் இதல வந்து நம்ம முந்திரி லைட்டா வறுத்துக்கலாம் இது வந்து நம்ம அதல போட்டோம்னா கொஞ்சம் கிரஞ்சியா நல்லா இருக்கும் அதனால வந்து இத ஆட் பண்றேன் என்னம்மா வேணும் பாப்பாக்கு ஸ்வீட் இது கூடவே கஞ்சினஸ்க்காக ஒரு கை அளவு வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கிறேன் நானு தேங்காய் பருப்பியோட அது சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அதனால நம்ம ஒரு ஒரு கை ஒரு கையில இருந்து 1.5 கை அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் चेंज आए इसे இது இதுவும் ஆட் பண்றது ரொம்ப நல்லதும் கூட நல்லா இருக்கும் உங்களுக்கு फ्लेवर நல்லா இருக்கும் நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ இத வந்து நம்ம இந்த ரெடியான இந்த தேங்காய் இதல நம்ம ஆட் பண்ணிரலாம் நம்ம ஆட் பண்ணி இத லைட்டா mix பண்ணி விட்டுட்டு நம்ம பிளேட்டிங்ல வந்து நம்ம மாத்திரலாம் பாருங்க எல்லாம் நல்ல sugar எல்லாம் நல்ல மெல்ட் ஆயிடுச்சு மெல்ட் ஆயி பாருங்க நல்லா வந்து உங்களுக்கு தெரியும் பாருங்க பச மாதிரி இந்த மாதிரி வரணும் அப்ப நமக்கு வந்து பிளேட்டிங் இப்படி போட்டு நம்ம பீஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல கரெக்ட்டா வரும் சோ இப்போ நம்ம இத mix பண்ணி ஒரு 1 மினிட்ல நம்ம இத வந்து இறக்கிடலாம் இப்போ நம்ம இத வந்து அணைச்சிரலாம் அணைச்சிட்டு நம்ம பிளேட்டிங்க்கு நம்ம மாத்திரலாம் प्लेट वो ना घी वो ना स्प्रेड पड़ी वचर इतना नम्बर से बर्फी मिक्सर वो नम आ पड़ला नम आडिया प्लेट इतना वो नम स्प्रेड पड़ी विडला பாருங்க இந்த மாதிரி நல்ல பிரஷர் கொடுத்து நல்ல நல்ல அம்தி விடும்போது நல்ல வந்து செட் ஆயிடும் உங்களுக்கு வந்து கியூப்ஸ் நம்ம வந்து ஷேப் பண்ணும்போது கரெக்ட்டா வரும் நல்ல செட் ஆயிருச்சு இது நம்ம கொஞ்சம் சூடா இருக்கும்போது லைட்டா ஒரு போட்டு ஒரு 2 மினிட்ஸ்ல வந்து நம்ம பீஸ் போட்டோம்னா நமக்கு பீஸ் வரும் ஆக்சுவலா சார் குட்டி சார் வந்து அவருக்கு வேணுமாமா தேங்காய் பருப்பு வேணுமா என்ன அது கையில என்ன வச்சிட்டு இருக்கீங்க காட்டுங்க தட்டா எதுக்கு தேங்காய் பருப்பு போடுறக்கா அம்மா போட்டு தரேன் சரியா சரி இப்ப நம்ம பீசஸ் வந்து போட்டுறலாம் கொஞ்சம் போட்டு ஒரு ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு நம்ம சூட்ல இப்படி போட்டோம்னா தான் நமக்கு வந்து கரெக்ட்டா வரும் குட்டி வாளு தாங்க தட்ட வெச்சு சவுண்ட் பண்ணிட்டு இருக்காரு இவங்களை வெச்சிட்டு நம்ம வந்து ஒரு டிஷ் பண்ற கூட நான் படுற அவஸ்தை இருக்கே ஐயோ 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 லைட்டா அந்த கத்தியில வந்து எண்ணெய் நம்ம தடவிட்டு நம்ம போட்டோம்னா ஒட்டாம வரும் நமக்கு இருமா இருமா அம்மா தரேன் பாப்பு குட்டிக்கு வெஸ்ட் உனக்கு வேணுமா கொஞ்ச நேரம் வந்து நல்லா இது ஆறட்டும் ஆறனதுக்கு அப்புறம் நம்ம வந்து இது பீசஸ் எடுத்தோம்னா நல்லா வரும் பாருங்க போட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு பாருங்க நம்ம பீஸ் எடுத்தோம்னா பாருங்க இந்த மாதிரி பீஸ் வரும் பாத்தீங்களா நல்லா அந்த நட்ஸோட சமையா இருக்கு இத 1/1 நம்ம பீஸ் இப்ப எடுத்துறலாம் பாருங்க உங்களுக்கு நல்லா செட் ஆயிடுச்சுனா உங்களுக்கு பாருங்க கட் பண்ணும்போது அப்படியே அல்வா மாதிரி அப்படியே கட் ஆகும் பாருங்க உங்களுக்கு அப்படியே பீஸ் பீஸா சமையா ஆ வேணுமா இன்னோ பாப்பு குட்டிக்கு தரமா
குட்டிக்கு ரொம்ப பிடிச்சதுங்க, சாப்பிட்டுட்டு இன்னும் வேணும், பொடி கொஞ்சம் கொடுத்தேன், சாப்பிட்டுட்டு இன்னும் வேணும் கேட்டுட்டு இருக்காரு. அம்மா வரேன் பாருங்க, உங்களுக்கு இந்த மாதிரி அப்படியே நல்லா பாருங்க, நல்லா கியூப்ஸா வந்துருச்சு, ஷேப் இந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இந்த பிளேட்லயும் நான் வச்சிருக்கேன் பாருங்க, இந்த பிளேட்லயும் வச்சிருக்கேன் பாருங்க. அருமையான நம்ம தேங்காய் பர்பி ரெடி. பார்க்கவே செம கலர்ஃபுல்லா இருக்கு. அந்த முந்திரி நட்ஸு அதெல்லாம் பீனட் எல்லாம் போடவும் செம கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க. டேஸ்ட்டு சூப்பரா இருக்குங்க. என் பையன் சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்குன்னு சொன்னா கிருத்திக்கு வேணுமா ஆயிரமா தரேன் பாருங்க, செம்மையா இருக்கு. என் வீடியோஸ் பார்க்கறதோடு மட்டும் இல்லாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் என்னோடய அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.